லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் இனி சம் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வணக்கம் அறிவு வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யால சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயத்துக்கு ஒரு பக்கம் ஆதரவும் இருக்கு இன்னொரு பக்கம் பயங்கர எதிர்ப்பும் தான் இருக்கு இங்கே சொன்னது போல இது இரு நாட்டினுடைய நல்லுறவை மேம்படுத்தும் அப்படின்ற வகையில் பல்வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இதே சமயத்தில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஒரு காட்டமான விமர்சனத்தை இவங்க இந்த ரெண்டு நாட்டு தலைவர்கள் சந்தித்த குறித்து வச்சுருக்காரு நேற்று நம்ம விஷுவல்ஸ்லாம் பார்த்தோம் பிரதமர் மோடி அங்கே சென்றதும் அந்த நாட்டினுடைய அதிபர் புத்தின் அவரை கட்டி பிடிச்சி வரவேற்றதெல்லாம் பார்த்தோம் இந்த புகைப்படத்தை வைத்து தான் செலன்ஸ்கி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு உலகத்துல மிக வலிமையான ஒரு ஜனநாயகம் கொண்ட நாட்டினுடைய தலைவரும் அதே சமயம் உலகத்துல மிக கொடூரமான குற்றச்செயல்கள் ஈடுபட்டு கொண்டிருக்க ஒரு நாட்டினுடைய தலைவரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு பரஸ்பரம் பரிமாறுறது வருத்தத்தை தான் ஏற்படுத்துது இந்த இரு தலைவர்கள் எப்படி வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கன்றது எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காரு இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா மோடி பல விஷயங்களை புட்டிண்ட பேச போறதா ஒரு தகவல் வந்திருக்கு இதுல முக்கியமான விஷயம் இந்த யுக்ரைன் ரஷ்யா வாரியம் பத்தி மோடி பேச போறதா தகவல் வந்திருக்கு அதுதான் மோடி என்ன சொல்றாரு அப்புடின்னா இந்த இதுக்கான தீர்வை போர்க்களத்துல நீங்க சந்திக்க முடியாது இதற்கான தீர்வை வந்து உட்காந்து பேசணும் டிப்ளமோசி டைலாக்ல தான் இதுக்கான தீர்வு எட்ட முடியும் அப்படின்ற கருத்தில் வந்து மோடி மறுபடியும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு யுக்ரைனோட எதிர்பார்ப்பே யுக்ரைன் மட்டும் இல்லாமல் மேற்கத்திய நாடுகளுடைய எதிர்பார்ப்பே இதில் இந்தியாவோட தலையிட்டு இருக்கணும் ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து இந்தியா ரஷ்யா கிட்ட க்ளோஸாக இருக்கிறது ஒரு வகையில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் மோடியோட விசிட் உலக அளவில் கவனம் பெற்றிருக்கு நீங்கள் சொன்னது போல ஜலான்ஸ்கி கூட ஒரு பெரிய எதிர்ப்பு குரலை தெரிவிச்சிருக்காரு மோடி இது மட்டும் சொல்லாமல் அதாவது போர்க்களத்தில் உங்களுக்கான தீர்வு கிடையாதுன்றதை மட்டும் சொல்லாமல் இன்னொரு முக்கியமான கோரிக்கையும் புட்டின்ட்டு வச்சிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்சது இல்லையா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு கடைசியில் இந்த போர் நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு இந்த பக்கம் பல இழப்புகள் இந்த பக்கம் பல இழப்புகள் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த போரில் ஈடுபடுறதுக்காக ரஷ்யன் ஆர்மி வந்து பல மக்களை வந்து ரெக்ரூட் பண்ணாங்க நீங்கள் வந்து போர் கடத்தல நில்லுங்க ரஷ்யன் ஆர்மிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல ப பதவிகளுக்கும் பல பணிகளுக்கும் பல்வேறு மக்களை வந்து கூட்டுட்டு போய் போனாங்க இல்லையா அதில் குறிப்பாக சில இந்தியர்களும் அடங்குவாங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில இந்தியர்களும் ரஷ்யன் ஆர்மி கூட சேர்ந்து பாடலில் நின்று போர் புரியறதா ஒரு தகவல் வந்துச்சு இதில் இன்னொரு அதிர்ச்சியான சம்பவமே சமீபத்தில் இரண்டு இந்தியர்கள் போர்க்களத்தில் இறந்துருக்காங்க இந்த ஒரு பெரிய சம்பவம் தான் இந்தியா முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்துறதுனால இந்த ஒரு விவகாரத்தை பெருசாக புட்டின் மோடி பேசியிருக்காரு இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா ரஷ்யன் ஆர்மி இப்போ அவங்க கையில் இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாத்தையும் நீங்க விடுவிச்சிருங்க மேற்கொண்டு இந்தியன்ஸ் யாரும் ஹையர் பண்ண வேண்டாம் அப்படின்ற கோரிக்கையும் புட்டின்ற மோடி எழுப்பியிருக்கிறதா ஒரு செய்தி வருது உக்ரைன் ரஷ்யா இந்தியா இப்படி ஒரு மூணு விஷயங்கள் இங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் காசால ஒரு மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு வன்முறையான போர் நடந்துகிட்டு இருக்கு வரைக்கும் பல ஆயிரம் மக்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்காங்க பெரும் மக்கள் தொகை வந்து இடம்பெயர்வகம் சந்திச்சிருக்காங்க இந்த நிலையில ஐநாவினுடைய மனிதாபிமான விவகாரங்கள் குழு ஒருங்கிணைப்பு குழு ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க காசால அங்க எத்தனை எவ்வளவு மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த குழு ஆய்வு பண்ணியிருக்காங்க அதனுடைய அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க அதுல பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீனை சேர்ந்த அந்த காசா பகுதியில பாலஸ்தீனத்தை சேர்ந்த பத்து நபர்கள்ல ஒன்பது நபர்கள் இடம்பெயர்வுக்கு உள்ளாகிக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறிக்கிட்டே இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் பாதுகாப்பான இடங்கள்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மக்கள் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் பேர் வேறு இடங்கள்ல இருந்து இங்க இடம்பெயர்ந்து வந்தவங்க தான் ஆஹ் இதுல ஒரு முப்பத்தி ஆறு மருத்துவமனைகள் இங்க இருக்கு ஆனா அதுல ஒரு பதினெட்டு தான் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு மக்களால அணுக முடியக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போக சிறுவர்கள் பெண்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய குடிநீர் வசதிக்காக குடிநீர் தேவைக்காக ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் வரிசையில் நிக்கிறாங்க பெரிய கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இது போக மருத்துவ உதவி சாப்பாடு இதெல்லாம் போகக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு அது எல்லாமே வந்து தடுக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் சார்பா தடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கவலையை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி அந்த ஆய்வு அறிக்கை வெளியே சொல்லியிருக்கு ஆமாம் ஆமா நீங்க சொன்னது போல இந்த அளவுக்கு மனதை உழுக்கக்கூடிய ஒரு சோகமான சம்பவங்கள் தொடர்ந்து காசா மக்கள் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க இருந்துமே இஸ்ரேல் வந்து அதோட தாக்குதலை கொஞ்சமும் நிறுத்தாம தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சீஸ் டாக் அதாவது அமைதி உடன்படிக்கையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தொடர்ந்து தாக்குதலும் போயிட்டு இருக்கு நீங்க சொன்னது போல தொண்ணூறு சதவீத மக்கள் இடம் பெயர்ந்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நிச்சயமற்ற சூழல் தான் இருக்கு இப்போ இன்னைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க நாளைக்கு திடீர்னு தாக்குதல் பண்ண போறோம் வேற இடத்துக்கு போங்கன்னா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வேற இடத்துக்கு போகணும் கழித்து வேற இடத்துக்கு போகணும் இந்த மாதிரி தொடர்ந்து அந்த காசா பகுதிக்குள்ளேயே தொடர்ந்து இந்த மாதிரி இடம் பெயர்றதுனால அவங்களோட வாழ்வாதாரமே பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு இந்த ஒரு அதிர்ச்சி தகவல் இந்த ஐநா அறிக்கை மூலமா வெளியே வந்திருக்கு இது ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்திருக்கு இருக்கு ஆமா உலக அளவுல இப்படியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கப்போ இந்தியாவுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சில நாட்டு நடப்புகளும் சில அரசியல் நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் அதாவது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்க காரணத்திற்காக ஒன்றிய அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க அவங்களுடைய முழு பட்ஜெட்டு இப்ப தாக்கல் பண்ண போறாங்க வரக்கூடிய காலங்கள்ல தாக்கல் பண்ண இருக்காங்க இந்த சமயத்துல நம்ம ஏற்கனவே பேசினதுதான் ஒன்றியத்துல ஆட்சி பண்ணக்கூடிய என்டிஏ கூட்டணியில பாஜக தனி பெரும்பான்மை இல்லாம தெலுங்கு தேசம் பார்ட்டி ஆந்திராவுடைய தெலுங்கு தேச பார்ட்டினுடையும் பீகார்ல நிதிஷ்குமாரினுடைய கட்சியினுடைய கூட்டணியில தான் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்ப இவங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் பல்வேறு நெருக்கடிகளை ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்ப இன்னொரு விஷயத்தையும் பீகார் தரப்புல இருந்து பெரிய நெருக்கடியா கொடுத்துருக்காங்க இதை வந்து நிர்மலா சீதாராமன் கூட பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பா அந்த கட்சிக்காரங்க பேசும்போதே இந்த விவாதங்கள் இருந்ததாகவும் தகவல்கள் இருக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் சொல்லணும் இதை ஒன்றிய அரசுக்கு ஆமா நீங்க சொன்னது போல இந்த தேர்தலுக்கு அப்புறம் இடைக்கால பட்ஜெட்டுக்கு அப்புறம் முழு பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் வரக்கூடிய ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் பண்ண போறாங்க இப்போவே வந்து இந்த இரண்டு கட்சிகளும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு பெரிய மெஜாரிட்டி நம்பர்ஸோடு இருந்தாங்க இப்போ அந்த நெருக்கடிலாம் உங்களுக்கு பெருசாக தெரியல பட் இப்போ வந்து அப்படி கிடையாது பாஜக தனிப்பட்ட முறையில் மைனாரிட்டி அரசாருக்கு அரசு நடத்தியாகணும் அப்படின்னா கூட்டணி பலமும் தேவைப்படுது இல்லையா அதை அட்வான்டேஜாக பயன்படுத்தி நிதிஷ்குமாரினாகட்டும் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருமே நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு இந்த பட்ஜெட்டில் எங்களோட ஸ்டேட்டுக்கு ஒரு லட்சம் கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கை வச்சார் அதை தொடர்ந்து நிதிஷ்குமாரும் எங்களோட ஸ்டேட்டுக்கு முப்பதாயிரம் கோடி வேணும் பட்ஜெட்ல அப்படின்ற இதில் இரண்டு பேருமே ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லணும் இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க பட்ஜெட்டில் ஒருவேளை இதை பூர்த்தி பண்ணல அப்படின்னா அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நாடே பொறுத்து இருந்து பார்த்துட்டு இருக்கு நீங்கள் சொன்னது போல ரெண்டு பேருமே அவர் ஒரு ஒரு லட்சம் கோடி இவர் ஒரு முப்பதாயிரம் கோடி இப்போ கேட்டிருக்காரு மாநிலத்துக்காக இது போக மாநில சிறப்பு அந்தஸ்தும் இரண்டு மாநிலத்தில்

பனிரண்டு பாலங்கள் முடிந்து விழுந்தது இது பெரிய சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்துச்சு கேள்விக்குறிகளை நிறைய எழுந்தது கட்டுமான நிறுவனங்கள் தகுதியான நிறுவனங்கள் தானா இந்த நிறுவனங்கள் எல்லாம் கருப்பு பட்டியலில் வைக்கணும் கோரிக்கைகள் எழுந்தது ஊழல் இல்லாம பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குதா அப்படின்ற விமர்சனங்கள்லாம் எதிர்கட்சி தரப்புல இருந்து வச்சாங்க ரொம்ப பெரிய விவாதம்லாம் ஏற்படுத்தியது இதுல ஒரு முக்கியமான விஷயம் இல்லாம இப்ப நடந்திருக்கு இப்போ நிதிஷ்குமார் ஒரு பக்கம் பட்ஜெட்ல அதிகமா எதிர்பார்க்கிறாரு இப்ப அவரு சிஎம்மா இருக்கக்கூடிய மாநிலத்துல பீகார் மாநில இடத்துல தொடர்ந்து அவர் இல்லையா கடந்த பத்து ஆண்டுகளாவே இந்த இந்த மாதிரி ஒரு விபத்தை வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது இதை எப்படி நம்ம வந்து சீரமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாலிசியை பில் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகள் அந்த பாலிசி ஒர்க் போயிட்டு இருக்கு இப்ப சமீபத்தில் தொடர்ந்து அந்த எல்லாம் இடிஞ்சு விழும் தான் இதுக்கு மேல தாமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பாலிசியை இன்னைக்கு வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க என்னென்ன இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா கடந்த இரண்டு வருஷத்தில் பீகாரில் இருபது பாலங்கள் இடிஞ்சிருக்கு அந்த இருபது பாலங்களில் பனிரெண்டு பாலங்கள் கடந்த பதினெட்டு நாளில் இடிஞ்சது இதுதான் ஒரு பெரிய சோக சோக நிகழ்வாக நம்ம சொல்லணும் இந்த பாலிசியில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா சாலை போக்குவரத்து துறை அப்புறம் நீர்வளத்துறை அப்புறம் கட்டுமானத்துறை இந்த மூன்று துறையும் சேர்ந்து ஒவ்வொரு பாலத்திற்கும் ஒரு ஹெல்த் கார்டை நீங்கள் வந்து கொண்டு வரணும் அந்த பாலத்தோட ஹெல்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு ஹெல்த் ரிப்போர்ட் கார்டு மாதிரி அந்த மாதிரி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாலத்தையும் வருஷத்துக்கு கட்டாயமாக இரண்டு முறை நீங்கள் பரிசோதிச்சாகணும் ஒரு முறை மலை வர்றதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமா இன்னொரு முறை வந்து நேர்லையோ இல்லை வீடியோலையோ நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ரீதியில் அந்த பாலிசி வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ பீகாரில் எப்படியான ஒரு சம்பவம் இருந்துகிட்டு இருக்கப்போ நம்ம நேத்தே ஒரு விஷயம் பார்த்தோம் எதிர்க்கட்சி தலைவராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ராகுல் காந்தி மணிப்பூருக்கு பயணம் மேற்கொண்டார் மணிப்பூரில் ரிலீஃப் கேம்பில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க அவங்க கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை முடிச்சதுக்கு அப்புறமா இத்த மணிப்பூரில் மீட் கொடுத்தாரு மீட் கொடுக்குறப்ப மணிப்பூரை தொடர்பாக அவர் பேசுறாரு பேசி முடிக்கிறாரு இல்லை பேசி முடிக்கிறதுக்குள்ளவே அங்க இருந்த செய்தியாளர்கள் கேள்விகள் எழுப்ப தயாராகிறாங்க அப்போ ஒரு தீவிரம் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்குறாரு நான் இங்கே வந்தது மணிப்பூர் விஷயம் பத்தி பேசுறதுக்கு தான் நீங்கள் மணிப்பூரில் நடந்துகிட்டு இருக்க இந்த அவல நிகழ்வுகள்லாம் வெளியே சொல்லாமல் வெவ்வேறு கேள்விகளை கேட்டு அதிலிருந்து பதில வாங்கி இந்த மணிப்பூர் இருந்து திசை திருப்ப பார்க்குறீங்க பார்க்குறீங்க பார்க்காதீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க ஸோ அதற்கு நான் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் தயாரா இல்ல மணிப்பூரை பற்றி மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து எழுந்து போனார் இது பெரிய வைரலா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ இப்போ மும்பையில் பார்த்தீங்கன்னா ஜூலை பனிரெண்டாம் தேதி இந்தியாலயே நம்பர் ஒன் பணக்காரர் இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானியோட இரண்டாவது மகன் ஆனந்த் அம்பானிக்கு திருமணம் நடக்க போகுது இல்லையா இதற்கு மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுலாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஏற்கனவே நிச்சயதாரத்திற்கே அவ்வளவு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணாங்க இப்ப தொடர்ந்து ஒரு கடந்த இரண்டு வாரங்களாவே அங்க விழா கோலம் பூண்டு இருக்குன்னு தான் சொல்லணும் மும்பையில மும்பை சுத்தி பல ப பல முக்கியமான நபர்கள் வர்றதும் செலிபிரிட்டிஸ் வந்து அவங்க இதில் கலந்துக்கிறதும்னு சொல்லிட்டு தொடர்ந்து போயிட்டு இருக்கு திருமணம் நடக்க போகுது ஆனந்த் அம்பானிக்கு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜியோ கன்வென்ஷன் சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துல திருமணம் நடக்க போகுது இதற்கு ஜூலை பன்னெண்டுல இருந்து ஜூலை பதினஞ்சு வரைக்கும் அந்த ஜியோ கன்வென்ஷன் சென்டர் நோக்கி போற சாலைகள் எல்லாமே பிளாக் பண்ணப்படும் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த பகுதி மக்கள்லாம் கொது தெளிந்து போய் என்ன சொல்லி இருக்காங்கன்னா இது வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சி தானே இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி கூட கிடையாது நீங்க தொடர்ந்து மூன்று நாளாக ஒரு சாலையை முக்கியமான சாலையை எப்படி பிளாக் பண்ண முடியும் அதிகாரத்தோட பலம் என்பது இதுதானா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ தொடர்ந்து மும்பையில மழை பெஞ்சிட்டு இல்லையா பல சாலைகள் எடுத்து ஓடிட்டு இருக்கு இதனாலயே பல டிராபிக் அதிகமாக நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த டைம்ல நீங்களும் மழை பெய்யுற டைம்ல நீங்களும் இந்த மூணு நாள் தொடர்ந்து இந்த ரோட பிளாக் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே டிராஃபிக் அதிகமாகிடும் தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு இப்படி ஒரு கெடுபடி காட்டுறது வந்து எந்த வித நியாயம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இதற்கு இன்னும் அபிஷியலா அவங்க பதில் எதுவும் சொல்லல நடவடிக்கை எடுப்பாங்களா இல்ல இதுக்கு மாற்றுப்பாதை எதுனா கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு தான் பார்க்கிறோம் நம்ம இப்படியான ஒரு சம்பவம் பார்த்துட்டு இருக்கையில இன்னொரு முக்கியமான சம்பவம் சமீபத்தில் நடந்தது ஒரு சோக சம்பவம் ஒரு தம்பதி காலையில இறைச்சி வாங்குறதுக்காக மீன் வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அப்ப சொகுசு கார் பி எம் டபிள்யூல வந்த ஏக்நாத் சிண்டே தலைமையில் இருக்க சிவசேனா கட்சியில முக்கிய தலைவராக இருக்கிறவர் ராஜேஷ் அப்படின்றவர் அவருடைய மகன் மிகிர் தான் வந்து அந்த பி காரை ஓட்டிட்டு வந்தாரு அவர் அந்த வண்டியை இடித்து அதுல பயணித்த இரண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த பேனட்ல இருந்தாங்க கணவன் உயிர் தப்பிச்சுட்டாரு குதித்து மனைவியால உயிர் தப்பிக்க முடியாம பரிதாபமா உயிரிழந்தாங்க இந்த வழக்குல அந்த மிகித தேடிக்கிட்டு இருக்கிறதா இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தோம் இந்த நிலையில அவரு அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு இது போக அந்த தம்பதி இருக்காங்க இல்லையா உயிரிழந்த மனைவினுடைய கணவர் இருக்காரு அவர் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அவருடைய குழந்தையோடு சேர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு ரொம்ப சோகமான வீடியோவா இருக்காது அவர் அந்த வீடியோ முழுக்க அழுதுகிட்டே இருக்காரு எங்களுக்கு யாருமே இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு அது போக ஏழைகளுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்றது தெரியல அப்படின்ற வகையிலும் அந்த வீடியோல பேசியிருக்காரு இந்த ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வா அது மாறி இருக்கு உலகம் முழுக்க இந்தியா முழுக்கவே இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் மிகிர்சா வந்து தப்பிச்சு போயிட்டாரு இல்லையா அவரோட அப்பாவான ராஜேஷாவை கஸ்டடி எடுத்து விசாரிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய போலீஸ் டீமே வந்து மிக்கிர்சாவை பிடிக்கிறதுக்கு தொடர்ந்து சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு அபிஷியலா மிகிர்சாவ் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க மிகிர்சாவை மட்டும் இல்லாமல் அவரோட அம்மாவையும் அவரோட சகோதரியும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் மிகிர்சா தப்பிக்கிறதுக்கு ஒரு உடந்தையா இருந்தாங்க அப்படின்ற ரீதியில் இரண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணிருக்காங்க மிக்கிர்சாவையும் அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இப்போ இப்போ மும்பையில் இப்படியான ஒரு சோக சம்பவம் நடந்துகிட்டு இருக்கப்ப ஜம்மு காஷ்மீர்ல ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீர்ல கடந்த இரு தினங்களாகவே ராணுவத்தினருக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஒரு என்கவுண்டர்ல இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அதே சமயத்துல ஒரு ராணுவ வீரர்களுடைய வீர மரணம் அடைந்தாரு இது போக இன்னொரு இடத்துல ஒரு என்கவுண்டர் நடக்குது அந்த இடத்துல நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்படுறாங்க அங்கேயும் ஒரு ராணுவ வீரர் வீரமரணம் அடைகிறாரு இது வந்து நேற்று முன்தினம் நடந்த சம்பவமா இருந்தது இப்ப நேற்று ஒரு மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு கத்துவா மாநில மாவட்டம் இருக்கு இல்லையா காஷ்மீர்ல அங்க ராணுவ வாகனத்தின் மீது தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க தாக்குதல் நடத்துறாங்க வெடிகுண்டு வெடித்து எரிந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுல ஒரு ஐந்து ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்காங்க இது போக ஒரு ஐந்து ராணுவ வீரர்கள் பலத்த காயத்தினோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல தொடர்ந்து பிரதமரா மோடி பதிவேற்றதுக்கு அப்புறமா மூன்றாவது முறையா தொடர்ந்து பல்வேறு தீவிரவாத ராணுவ தாக்குதல்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் குறிப்பா ஜம்மு காஷ்மீர்ல விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அப்படின்னு சமீபத்துல காஷ்மீர் போயிருந்த பிரதமர் மோடி வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு லோக்கல்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நீங்க வாக்குப்பதிவு பண்ணி உங்களுடைய யார உங்களுடைய பிரச்சனைகளை கேட்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க அசம்பிளில யார் உங்களுக்காக பேசணும் அப்படின்றதையும் விரைவில் முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தாரு இந்த சமயத்துல தொடர்ந்து அங்க தீவிரவாத தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால சட்டமன்ற தேர்தல் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்க இருக்க மக்கள் மத்தியிலும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கு பார்ப்போம் இந்திய அரசு ராணுவத்தை கொண்டு தீவிரவாத அமைப்புகளை எப்படி கட்டுப்படுத்தி அங்க மீண்டும் சட்டமன்றம் தேர்தலை நடத்துதா இல்ல இதுக்கப்புறம் அங்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கோட இல்லத்திற்கு இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு அவரோட மனைவியெல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த கொலையை யார் செஞ்சாங்களோ அவங்களை கண்டிப்பா பிடிச்சி சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவோம் அப்படின்ற ஒரு ஒரு அசூரன்ஸையும் கொடுத்துட்டு அதே போல இது அனைவருக்குமான அரசு அனைவரும் அனைவரையும் அரவணைத்து கொண்டு போற அரசு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்க குடும்பத்துக்கு கொடுத்திருக்காரு இது முக்கியமான நிகழ்வு ஒரு மா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு முதல்வர் அங்க போயிட்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு ஸோ இது முக்கியமான நிகழ்வாக தமிழ்நாடு முழுக்க பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அது போக அவர் கொடுத்த அந்த நம்பிக்கையும் ஆறுதலும் கூட ரொம்ப முக்கியமான விஷயமா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் இந்த விவகாரத்தில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இன்னும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அரசு தரப்புல இருந்து எடுக்கப்படுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்ப்போம் இவரோட கொலைக்கு பின்னாடி யாரு இருக்காங்க விசாரிக்கிறதுக்காக சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர குரல் எழுந்துட்டு இருக்கு நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி அறிவு நன்றி அழகு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு